குதிரைக்குள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லு வித்த, இப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும், விளக்கம் சொல்லுறா. இந்த கொசுவை கொள்ளும் கேஜெட்டை எடுத்து தரையில் வைக்கவும். அடுத்தபடியாக இந்த கேஜெட்டில் இருக்கும் கண்டெய்னருக்குள் சிறிதளவு தண்ணீர் ஊற்றவும். அதன் பிறகு இந்த கேஜெட்டுக்கு ஒரு 12 வோல்ட் சப்ளை கொடுக்கவும். அடுத்தபடியாக இந்த கேஜெட்டை வைத்திருக்கும் அறையில் உள்ள மற்ற லைட்டுகளை எல்லாத்தையும் ஆஃப் செய்து விடவும். சிறிது நேரம் கழித்து வந்து இந்த கேஜெட்டுக்கு வரும் 12 வோல்ட் சப்ளைவை கட் செய்து விட்டு இந்த கேஜெட்டில் வரும் கண்டெய்னரை ஓப்பன் செய்து பார்க்கவும். சிறப்பான ஆளுநி. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு மொஸ்கிட்டோ கில்லர் தான் செய்ய போகிறோம், ஒரு மொஸ்கிட்டோ ட்ராப்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படி இந்த கேட்ஜெட் செய்யறதுன்னு பார்த்துருமா, வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்குவோம். நான் இன்ட்ரோவில் காட்டினில்ல, இந்த கண்டெய்னரில் தான் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் ஒன்று எடுத்துகிட்டு இந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணக்கூடிய டைப்பில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவையும் எடுத்துக்குவோம். அடுத்து ஒரு 12 வோல்ட் டிசி கூலிங் ஃபேனு, அதுக்கடுத்து ஒரு 7805 ரெகுலேட்டர் ஐசி, அப்புறம் கொஞ்சம் ப்ளூ கலர் எல்இடிஸ், இவ்வளோ தாங்க நமக்கு தேவைப்படுற கம்பௌண்ட். ஸோ இந்த தேவையான கம்பௌண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து இந்த பிளாஸ்டிக் டப்பாவோட ஃப்ரண்ட் போர்ஷன்லையும் பேக் போர்ஷன்லையும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பீசஸாக கட் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்லேயே கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு சார்ட் பேப்பரில் ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று கட் பண்ணி எடுத்து இந்த பிளாஸ்டிக் டப்பாவுக்கு மேலே வச்சு ஒரு மார்க்கரை யூஸ் பண்ணி இதோட டாப் போர்ஷனில் ரெக்டாங்கிள் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த பிளாஸ்டிக் டப்பாவோட ஃப்ரண்ட் போர்ஷனில் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் டப்பாவோட பேக் சைட்லையும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணணும். இதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் பேக்லேயும் ரெக்டாங்கிள் ஷேப்பை ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பிளேடை யூஸ் பண்ணி இந்த ட்ரா பண்ண ரெக்டாங்கிள் ஷேப்பை இந்த பிளாஸ்டிக் பீஸ்லேருந்து தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இது இந்த மாதிரி இப்போ நம்ம ட்ரா பண்ணி வச்ச ரெக்டாங்கிள் போர்ஷனை நான் இந்த பிளாஸ்டிக் டப்பாவிலேருந்து தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்தேன். இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் டப்பாவோட டாப் போர்ஷனில் சென்டரில் இப்போ ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி ஒரு சின்ன பின் ஒன்று யூஸ் பண்ணி ஒரு 4 ஹோல்ஸ் போட்டுக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ளூ கலர் எல்இடிஸ், அந்த எல்இடிஸை இந்த டப்பாவுக்குள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்ச ஹோல்ஸ் வழியாக ஒரு எல்இடி இன்சர்ட் பண்ணியாச்சு, இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு எல்இடியை இன்சர்ட் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க, ரெண்டு எல்இடிஸுமே இந்த பிளாஸ்டிக் டப்பாவுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டாச்சு. அடுத்ததான் இந்த ரெண்டு எல்இடியோட பாசிட்டிவ் லெக் ரெண்டையுமே இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்குவோம். இதே மாதிரி எல்இடியோட நெகட்டிவ் லெக்கையும் இந்த மாதிரி பென் பண்ணி கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்போ பென் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்ச இந்த ரெண்டு லெக்கையுமே ஒரு சால்டரிங் ஐன் யூஸ் பண்ணி சால்டர் பண்ணிக்குவோம். பாசிட்டிவ் லெக்கையும் நெகட்டிவ் லெக்கையும் தனித்தனியாக சால்டர் பண்ணிட்டு பாசிட்டிவ் லெக்கில் ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி ஒரு வயர் ஒன்று சால்டர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி நெகட்டிவ் லெக்கில் ஒரு வயர் ஒன்று சால்டர் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரெண்டு எல்இடியுமே காமனாக பாசிட்டிவ் வயர் ஒன்று நெகட்டிவ் வயர் ஒன்று ரெட் கலர் அண்ட் பிளாக் கலரில் நான் இப்போ சால்டர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சால்டர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்ச பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்குது இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்து ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபஸில் வச்சு இந்த கண்டெய்னருக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஸ்க்ரீனில் இப்போ தெரியுற மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், கண்டெய்னர் ஃபுல்லாகிற அளவுக்குலாம் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. அடுத்ததான் நம்ம செலக்ட் பண்ணி வச்ச 12 வோல்ட் டிசி கூலிங் ஃபேன் எடுத்துக்குவோம். இந்த கூலிங் ஃபேனை தான் நம்மளோட இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ளே மவுண்ட் பண்ணணும், ஆனால் டேரெக்டாக அப்படியே மவுண்ட் பண்ணிட முடியாது. இந்த ஃபேனுக்கு ஏர் ஃப்ளோ டைரக்ஷன் இருக்குது, எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு போர்ஷன் வழியாக ஏர் உள்வாங்கும், அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த ஒரு போர்ஷன் வழியாக ஏர் வெளியேறும். ஸோ நம்ம இந்த கூலிங் ஃபேனை இந்த கண்டெய்னரில் மவுண்ட் பண்ணல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏர் வெளியேற போர்ஷன் கீழே வர்ற மாதிரி ஃபிட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏர் வெளியேற போர்ஷன் கீழே வர்ற மாதிரி வச்சு இந்த கூலிங் ஃபேனை இந்த கண்டெய்னரில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அட் சேம் டைம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கூலிங் ஃபேன் வாட்டரில் டச் ஆகலை, வாட்டருக்கும் இந்த கூலிங் ஃபேனுக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்குது, அந்த அளவுக்கு தான் நான் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததான் நம்ம ப்ளூ கலர் எல்இடி மவுண்ட் பண்ணி வச்சுக்கிற நம்மளோட பிளாஸ்டிக் டப்பா இருக்குதுல்ல, இந்த பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து நம்மளோட பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே மவுண்ட் பண்ணி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மவுண்ட் பண்ணி வச்ச எல்இடிஸ்லேயும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர் வருது, அதே மாதிரி 12 வோல்ட் டிசி கூலிங் ஃபேன்லேயும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, எல்இடியிலிருந்தும் கூலிங் ஃபேன்லேருந்தும் வர பாசிட்டிவ் வயரை ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியே கனெக்ட் பண்ணிக்குவோம். இதே மாதிரி நெகட்டிவ் வயரையும் கனெக்ட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 7805 ரெகுலேட்டர் ஐசி ஒன்று எடுத்துக்குவோம். இது கூடவே ஒரு டிசி சாக்கெட் ஒன்று எடுத்து டிசி சாக்கெட்டோட பாசிட்டிவ் வயரை நம்மளோட 7805 ரெகுலேட்டர் ஐசியோட இன்புட் பின்ல இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்குவோம். அடுத்ததான் நம்ம டிசி சாக்கெட்டோட நெகட்டிவ் வயர் இருக்குது இல்லையா, அந்த நெகட்டிவ் வயரை இந்த 7805 ஐசியோட செகண்ட் லெக்ல, அதாவது கிரவுண்ட் லெக்ல சால்டர் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி சால்டர் பண்ணி முடிச்சுட்டு ப்ளூ கலர் எல்இடி ஃபேன் கூலிங் ஃபேன்லேருந்து காமனாக வர பாசிட்டிவ் வயரை இந்த 7805 ஐசியோட அவுட்புட் லெக்ல இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்குவோம். இதே மாதிரி காமனாக நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற நெகட்டிவ் வயரை இந்த 7805 ஐசியோட கிரவுண்ட் லெக்ல ஸ்க்ரீன் தெரிய மாதிரி சால்டர் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி 7805 ஐசி யூஸ் பண்ணுறதுனால நம்ம இன்புட் கொடுக்குற 12 வோல்ட் சப்ளை நமக்கு 5 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த டிசி சாக்கெட் வழியாக நான் ஒரு 12 வோல்ட் இன்புட் கொடுத்தேன்னா அவுட்புட் வர்றது 5 வோல்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நம்ம 12 வோல்ட் இன்புட் கொடுத்து அதை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை டிசி ஃபேனு கொடுத்தோம்னா அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒர்க் ஆகும். ஆனால் அதை எல்இடி கனெக்ட் பண்ணோன்னா எல்இடி ஹீட்டாக எரிஞ்சே போயிடும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டே கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க, எல்இடி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரியே எல்இடியோட பாசிட்டிவ் லெக்கில் ஒரு 220 ஓம்ஸ் ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணி அந்த ரெசிஸ்டரோட லெக்லேருந்து பாசிட்டிவ் வயரை சால்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து எல்இடிஸோட நெகட்டிவ் லெக்லேருந்து ஒரு வயரை டேரெக்டாக சால்டர் பண்ணிக்கலாம், ரெசிஸ்டர்லாம் கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி சால்டர் பண்ணால் மட்டும் போதும், நம்ம எல்இடி சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம 12 வோல்ட் சப்ளை கொடுத்து பார்ப்போம்.
ஓகே, நம்ம எல்இடிஸும் ஆன் ஆயிடுச்சு, ஃபேனும் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. அப்போ கிளியராக தெரியல. ஸோ ஃபஸ்ட் நான் ரூமில் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஓரளவுக்கு கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, நம்மளோட எல்இடிஸும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நம்மளோட 12 volt கூலிங் ஃபேனும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ட்ரைபால் உள்ள லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த கேஜெட்டில் உள்ள வெளிச்சம் மட்டும்தான் இந்த ரூமில் இருக்கும். இந்த மாதிரி இந்த கேஜெட் உள்ள வெளிச்சம் மட்டும்தான் இந்த ரூமில் இருக்கணும். மற்ற லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு இந்த கேஜெட்டை ரூம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இந்த கேஜெட்டை செக் பண்ணி பார்ப்போம். A few minutes later. So, இன்னும் இந்த கேஜெட் ரன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இந்த 12 volt சப்ளைவை ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேருந்து இந்த பிளாஸ்டிக் டப்பாவையும் இந்த கூலிங் ஃபேனையும் ரிமூவ் பண்ணி கண்டெய்னரை செக் பண்ணிக்குவோம். கூட இதோட ஒர்க்கிங் பிரின்சிபலையும் நான் சொல்லிடுறேன். இந்த கேஜெட்ல உள்ள ப்ளூ கலர் லைட்டுக்கு அட்ராக்டிவ் வர மொஸ்கிட்டோஸ் எல்லாமே இந்த கேஜெட்குள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பீடாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற கூலிங் ஃபேனோட ஏர் ஃப்ளோ பவரில் நேராக கண்டெய்னரில் உள்ள தண்ணியில் விழுந்துடும். இதுதான் இங்கே ஒர்க்கிங் பிரின்சிபல். நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த கண்டெய்னரில் நம்ம ஃபில் பண்ணி வச்ச வாட்டரில் எவ்வளோ மொஸ்கிட்டோஸ் இருக்குதுன்னு. 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஆன் பண்ணி வச்ச கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு 5 மொஸ்கிட்டோஸை இந்த கேஜெட் ட்ராப் பண்ணிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட கொதுகைக்குள்ளும் நவீன மிஷின் ரெடி. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.